கர்நாடகா ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு வந்தாச்சு நண்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கோயில் கோபுரம் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்க நண்பா. ஹிந்தி நெய்யாதா, தமிழ் தமிழ், இங்கிலீஷ் இங்கிலீஷ். ஓகே பாய்ஸ் போகலாமா? நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப் எதுனா கிருஷ்ண மாதா டெம்பிள்னு சொல்லி இங்கே கிருஷ்ண மாதாம்பாங்க. உடுப்பியில் ஃபேமஸான டெம்பிள், கர்நாடகாவிலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் டெம்பிள்னால் அந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில் தான். அந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு மங்களூர் போகணும். வீட்டிலேருந்து கிளம்பி இதுவரை 2442 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நண்பா. 2442 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து கிளம்பி இதுவரை ஓட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 4000 ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல பார்க்கலாம். நைட்டு கொஞ்சம் நல்லாவே தூங்கியாச்சு, ரொம்ப நல்லா தூங்கியாச்சு. விச் வேட்டுக்கு வந்தாச்சு நண்பா. பட்டு ப்ரோ, த கிருஷ்ணர் டெம்பிள் ஹவு டு கோ? கிருஷ்ணர் டெம்பிள், ஆ the gate is closed here. Go from there itself. This way. Another gate is opened over there. Oh, okay. Thanks. ஆ ஏரியா வரக்கூடாது போல. பார்க்கிங் ஃபார் கஸ்டமர்ஸ் ஒன்லி. உடுப்பியில் ஃபேமஸான கிருஷ்ணர் டெம்பிள், கர்நாடகாவிலே ஃபேமஸான கிருஷ்ணர் டெம்பிள் வந்து இதான் நண்பா. இதுலேயும் நிறைய கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர், இது வந்து ஆஞ்சநேயர் கோவில், அது கிருஷ்ணர் கோவில், அந்த பக்கம் வந்து ஐயப்பன் சன்னதி, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நண்பா. நிறைய கோவில் சுற்றி சுற்றி இருக்குது. உடுப்பியிலே ஃபேமஸ்ஸு இது, கர்நாடகாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள் வந்து இதுதான். வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஏதோ ஒரு அவதாரம் சொல்லுவாங்களே, கிருஷ்ணரோட ஒரு அவதாரம் வந்து ஃபஸ்ட்டு கோயில் இதானா, அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான கோயில் இது. நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு எங்கே போகிறது என்ன ஏதுன்னு இன்னும் யோசிக்கலை, யோசிப்போம். நெக்ஸ்ட்டு 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 மட்டு பீச். மட்டு பீச்சுன்னு ஒரு பீச் ஃபேமஸான பீச் இருக்கு நண்பா. க்ரௌடு இருக்காது பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அந்த பீச்சை போய் போவோமா? ஹாய்ஸ், மட்டு பீச் பக்கத்தில் வந்தாச்சு. உங்களை எப்படி போவோம் வண்டி? ஓகே போகலாமா இப்போ? சரி, கார் வராமல் இருந்தால் அப்போ போயிருக்கலாம். கார் வரவும் ஒருவேளை அந்த பிரிட்ஜில் வரணுமோ? அந்த பிரிட்ஜ் இன்னும் ஓப்பன் பண்ணலையே, கட்டிட்டு தானே இருக்காங்க. டு பீச். ஓகே, இப்போ தான் அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைஸ், மட்டு பீச் ரீச்சுடு. இப்போ தான் வந்து ஃபிஷர்மேன்லாம் உள்ளே போயிட்டு வந்து மீன் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்போமா அது எப்படி பண்ணுறாங்க என்னென்னு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த வலையை அப்படியே தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதில் வர்ற மீனை அப்படியே தனியாக எடுத்து உள்ளே கப்பல் உள்ளே அந்த போட் உள்ளே போடுறாங்க. அது அப்புறமா அங்கிட்ட அவங்க பிரிக்கிறாங்க என்னென்ன மீனுன்னு தனித்தனியாக. ஃபுல்லாக காலையில் இதான் அவங்களுக்கு வேலை. கரெக்ட், எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க பாருங்கள், செம்ம ஸ்பீடாக இருக்காங்க பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு கீழே இந்த நெட்டு மாதிரி கீழே விரித்து வச்சுட்றாங்க. கீழே விழுகிறத அப்புறமா எடுத்து போட்டுக்கிறது. இது வந்து மீன்லாம் எடுத்துட்டாங்க அந்த வலையிலேருந்து, அதை வந்து கரெக்டாக மடித்து வைக்கிறாங்க நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு. இப்படிதான் மடித்து வைப்பாங்க மீன், வலையை வந்து க்ளீன் பண்ணி ஓட்டக்கிட்ட இருந்தால் அதை செக் பண்ணி கரெக்டாக எடுத்து வைக்கணும் நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு. காலையில் ஒரு 3-4 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கும் வேலை. நைட்டு உள்ளே போயிட்டு வலையை போட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க.
அப்புறமா எடுத்துட்டு வந்து இங்க கரையில தான் வேலை அதிகம் அவங்களுக்கு ஃபிஷர்மேன் எல்லாருமே வந்து கரையில தான் வேலை அதிகமே ஆனால் கரையில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஃபேமிலிஸ்லாம் அந்த ஆள் வந்துடுவாங்க அவங்க ஒய்ஃபோ அவங்க வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த லயன் ஃபுல்லாமே வந்து மட்டு பீச்சு தான் நண்பா இது வந்து க்ரௌடட் பிளேஸ் கிடையாது பட் இந்த ஈவினிங்கில் வந்து சன்செட் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் யாருமே அதிகமாக வராத பீச்சு இது இப்போ பாப்புலேஷன் கம்மியான பீச்சு இது அதிகமாக யாருமே வரமாட்டாங்க அப்படிப்பட்ட பீச்சு ஓகே நெக்ஸ்ட்டு மங்களூர் நோக்கி செல்வோம் மங்களூர் சன்செட்டை வந்து அரபிக்கடலில் தான் பார்க்கணும் அப்போ தான் சன்செட்டுக்கே ஒரு ஒர்த்து ஹம்பியில் எப்படி ஹில்ஸில் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து ஓகே சன்செட் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் அதை விட்டு அரபிக்கடல் பீச்சில் சன்செட் பார்த்தோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நம்ம மங்களூரை விட்டோம்னா அடுத்த அரபிக்கடல் வந்து கிடையாது நம்ம அப்படியே மலைப்பகுதி வழியாக உள்ளே போயிடுவோம் சிக்மங்களூர் கூர்க்கு அப்படியே மைசூர்லேருந்து பெங்களூர் போயிடுவோம் ஸோ லாஸ்ட் டே வந்து மங்களூரில் வந்து ஒரு சன்செட்டை பார்த்துட்டு போகலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பட் 1 hour ரீச் ஆயிடுவோம் பார்ப்போம் யோசிப்போம் பொறுமையாக போவோம் நண்பா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் நண்பா ஹோட்டல் நம்மூரா மந்தாரா பியூர் வெஜ் வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு அதாவது அந்த கவனிப்பு பாருங்கள் கூட்டமே கிடையாது பட்டு நீட்டாக செம்மையாக இது பண்ணுறாங்க எப்படி சர்வர் ட்ரீட் பண்ணுறதுலே தெரியும் அந்த ஹோட்டலில் எப்படி என்னென்னு ரொம்ப பிஸியாக கூட்டம் அடைஞ்சுன்னு வைங்க நம்மளை வந்து ஒழுங்காக கவனிக்கவே மாட்டாங்க பட் இங்கே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு இப்போ நாம் எங்கே போகிறோம்னா காய்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு இப்போ நம்ம உடுப்பிக்கு சென்ட்ரில் இருக்கோம் உடுப்பிக்கும் இதுக்கும் கொஞ்சம் உடுப்பி பக்கத்தில் ஒரு 10 kilometers இருக்கும் இங்கேருந்து இப்போ நம்ம மங்களூர் போகணும் ஸோ டைமு நம்ம சன்செட் தான் அங்கே போய் பார்க்கணும் ஸோ டைம் நிறையவே இருக்குது அதனால என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து ஒரு ஃபேமஸான ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது கற்களான ஒரு சிட்டி ஸோ உடுப்பிலேருந்து பக்கம் கற்களான் அதுவும் ஹில்ஸ் ஏரியா மாதிரி கொஞ்சம் போகும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 2-3 கோவில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் மங்களூர் வந்து மங்களூரில் சன்செட் பார்க்குற மாதிரி பிளானிங்கு அந்த வேலை பிளான் மாறுதா என்னன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அந்த கற்களா சிட்டிக்கு போயிட்டு அந்த புத்தர் சிலை ஃபேமஸான புத்தர் சிலை ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு வருவோம் கர்நாடகா ஆல்மோஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்தாச்சு நண்பா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து உடுப்பியில் இருக்கோம் அடுத்து மங்களூர் தர்மசாலா சிக்மங்களூர் ஹாசன் கூர்க்கு மைசூர் அப்படியே கூடலூர் ஊட்டி மைசூர்லேருந்து நம்ம திரும்ப பெங்களூர் போகணும் போயிட்டு திரும்ப மைசூர் வந்து இப்படியே வரணும் ஓகே மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நெருங்கிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் சரி கிளம்புவோமா கற்களா புத்தர் சிலை மேப் போட்டாச்சு 50 minutes 48 minutes கர்நாடகா ஸ்டேட்டில் உடுப்பி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பழமையான சிட்டி வேற நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ் நண்பா உடுப்பி சாப்பாடு இன்ஸ்டிடியூஷன் கல்வி எஜுகேஷனலுக்கு வந்து உடுப்பி வந்து வேறு லெவலு கர்நாடகாவிலே வந்து எஜுகேஷனலுக்கு வந்து பெஸ்ட்டுனா உடுப்பின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து உடுப்பி வந்து ஃபேமஸானது பாரு எஜுகேஷனு
பீச்சஸ் ஐலாண்டு செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில காரணங்களுக்காக அது போகல. என்னன்னா இந்த ட்ரிப்பு முடிஞ்சவனு சொல்றேன். நிறைய பீச்சஸ் இருக்கு, அல்டிமேட்டா வியூ பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு நண்பா. கோயில் கோபுரம் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்க நண்பா. இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க, அதாவது ஹைட்டு பெருசு கிடையாது, பிராடாக கட்டியிருக்காங்க, சரியான பிராடாக கட்டியிருக்காங்க. பெட்ரோல் டாப் அப் பண்ணிட்டு போயிடுறது பெஸ்ட்டு. விச் இஸ் டேங்க் ஃபுல்லாக்கா பா பா பெட்ரோல். ஓகே ஓகே ஓகே. தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹிந்தி நெய்யாத்தா தமிழ் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆ பிரைஸ் வின். நான் வரணுமா அங்கே இருந்து தமிழ்நாட்டிலேருந்து? ஆ எங்கே வேணால் கிளைம் பண்ணிக்கலாமா? ஓ சொல்லுங்க. அது ஆ ஆ என்னக்கா சிரிக்கிறீங்க? பிரைஸ் ஏதோ பில்லை வச்சு ஏதோ ஃபோட்டோ எடுத்து ஏதோ அனுப்புனா ப்ரைஸோ ஏதோ கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்ஸ் அக்கா. எப்போவுமே பெட்ரோல் போட்டால் அந்த மாதிரி லாங் ட்ரிப்பில் வந்து நான் தனியாக நோட்ஸ் போட்டு நோட் பண்ணிக்குவேன் நண்பா. இப்போ ரூம் சார்ஜ், பெட்ரோல் சார்ஜ், இது கர்நாடகா ட்ரிப்புக்கு பெட்ரோல் இதுவரை போட்டது எவ்வளோ? 750. இந்த மாதிரி தனித்தனியாக நோட் பண்ணிக்குவேன். எந்த கேரளா ட்ரிப் ஃபுட்டு, கேரளா ட்ரிப் ரூமு, அந்த மாதிரி கேரளா ட்ரிப் பெட்ரோலு, ஸோ இந்த மாதிரி தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான்.